ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கட்டப்பை வச்சு வீட்டிலே செஞ்ச கேன்வாஸ் போர்டில் ஒரு பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் யூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி கீழே லேண்ட் மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பெயிண்டிங் எப்படி இருக்க போகுதுன்னா, நைட் டைமில் ஒரு ட்ரீயை பார்த்தா எப்படி இருக்க போதோ அது மாதிரி தான் நம்ம வரைய போகிறோம். இந்த கேன்வாஸ் போர்டு எப்படி செய்யணும்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு குட்டி ப்ரஷ் எடுத்து இது மாதிரி மரம் மாதிரி வரைய போகிறேன். நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவில் இருக்குது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ப்ரஷ்ஷில் வரைய கஷ்டமாக இருந்துச்சுன்னா பென்சில் வச்சுட்டு ஒரு அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணிக்கலாம். நேற்று நம்ம சேனலில் சன்செட் தீமில் ஒரு பெயிண்டிங் பண்ணியிருந்தோம். அந்த கேன்வாஸ் போர்டும் நம்ம ஹோம்மேட் கேன்வாஸ் போர்டு தான். அது கேரி பேக்கில் பண்ணியிருந்தோம், இது வந்து கட்டப்பையில் பண்ணியிருந்தோம். இந்த கேன்வாஸ் போர்டு வந்து அதை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் கேன்வாஸ் போர்டில் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த லாக்டவுனில் நம்மளால் கடையெல்லாம் போயிட்டு வாங்க முடியாது. ஸோ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு ரஃபாக ஒரு அவுட்லைன் போட்டுட்டு இப்போ உள்ள ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிடுறேன். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இது மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் இயர்பட்ஸ் இருக்கோம்ல அது எடுத்திருக்கேன், ஒரு 5 பட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒயிட் கலர் பெயிண்டில் டிப் பண்ணி இது மாதிரி வச்சு வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் 3 பட்ஸ் மட்டும் யூஸ் இது மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது அதே மாதிரி 1 பட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நமக்கு அந்த மரத்தில் இருந்த அந்த இலை பூலாம் கீழே விழும்ல அந்த எஃபெக்டுக்காக இது மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போது கார்னரில் ஒரு 3 வரைஞ்சிக்க போகிறேன். இப்போது 3 வரைஞ்சிட்டு நமக்கு வந்து மேகம்லாம் இருக்கும்ல அந்த எஃபெக்ட்காக என்ன பண்ணுறேன்னா, ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு அதில் ஒயிட் கலர் பெயிண்ட் இது பண்ணிட்டு இது மாதிரி லைட்டாக இது மாதிரி வச்சு வச்சு எடுக்கிறேன். அப்போ நமக்கு கொஞ்சம் பார்க்க வந்து மேகம் இருக்க மாதிரி தெரியும். இப்போ மரத்தை சுற்றி கொஞ்சம் புல் இருக்க மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இது மாதிரி குட்டி குட்டியாக புல் மாதிரி வரைஞ்சிக்கிறேன்.
ஃபைனலாக டபுள் சைட் டேப் போட்டு நான் வந்து வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் நம்ம கிராஃப்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.